கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தமிழ் சினிமாவே அதிர வைக்கிற ஒரு செய்தி தான், நடிகர் தனுஷும் அவரது மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் பிரிவதாக அறிக்கை வெளியிட்டனர். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கான பல முயற்சிகள் நடந்துச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் அதில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. இப்போ கூட ஐஸ்வர்யா வந்து அவங்களோட டைரக்ஷனில் வந்து பயங்கர பிஸி ஆகிட்டாங்க. அவங்களோட பயணிங்கிற வீடியோ கூட சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரியான சொல்லி தனுஷ் வந்து ட்விட் பண்ணியிருந்தார். அதாவது அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ட்விட் பண்ணியிருந்தார். அதுக்கு ஐஸ்வர்யாவும் தேங்க்யூ தனுஷ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியே இல்லாமல் ரெண்டு பேர் நண்பர்களாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரெண்டு பேருமே தெல்ல தெளிவாக எல்லாருக்கும் பிரிய வச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்ம இசைஞானி இளையராஜாவோட அந்த இசை விசாராவுக்கு வந்து நம்ம தனுஷர்கள் வந்திருக்காரு, கூடவே அவரது மகன்கள் யாத்ரா லிங்கா ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அந்த மூணு பேரும் ஒரே இருக்கையில் பக்கத்து பக்கத்து இருக்கையில் வந்து உட்காந்துருக்குது. அந்த ஸ்டில்லு வந்து மிகப்பெரியவளை வைரலாச்சு. அது காரணம் ரெண்டு பசங்களுமே அப்படியே அச்சஸ்லாக தனுஷை வந்து உரிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு அப்படின்னு ரசிகர்கள்லாம் ரொம்பவே சிலாகிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு, அதாவது நமக்கு மீன்ஸ் சோர்ஸ் மூலம் வந்து நிறைய தகவல்லாம் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷுக்கும் ஒரு டீல் இருக்காம். இப்போ வந்து ஐஸ்வர்யா டைரக்ஷன் பண்ணிட்டு அவங்க தொழிலில் அதாவது சினிமாவில் பிஸியாக இருக்கும் போதெல்லாம் பசங்களை வந்து தனுஷ் தான் பார்த்துக்கணுமா, அதே மாதிரி தனுஷ் அவர்கள் நடிப்பில் டைரக்ஷனில் இது மாதிரியான விஷயங்களில் பிஸியாக இருக்கும்போது பசங்களை வந்து ஐஸ்வர்யா தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு டீலை போட்டிருக்காங்க. ஸோ அதோட வெளிப்பாடு தான் இப்போ ஐஸ்வர்யா அந்த டைரக்ஷன் வேலையில் பிஸியாக இருந்தங்காட்டி இப்போ தனுஷ் வந்து சென்னைக்கு வந்திருக்காரு இல்லைங்களா, ஊட்டியில் வந்து ஷூட்டிங் போயிட்டுச்சு நம்ம செல்வராகவன் படம். அப்போயெல்லாம் பசங்க வந்து அம்மா கூட தான் இருந்திருக்காங்க. இப்போ தனுஷ் சென்னைக்கு வந்தப்புறம் கரெக்டாக பசங்க தனுஷ் கூட வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டாங்க. ஸோ இப்படி ஒரு டீல் தான் ரெண்டு பேருக்கும் போயிருக்கு. ஸோ மொத்தத்தில் அவங்க ரெண்டு பேருமே பல விஷயங்களில் சமாதானமாக ஒற்றுமையாக தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒற்றுமை நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து மீண்டும் அவர்கள் வந்து ஒன்று சேருவார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. ஸோ இந்த அறிகுறி வந்து நிச்சயமாக ஒரு சந்தோஷமான விஷயம்தான். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், இது பற்றி கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.